ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிறிஸ்பியான ஹனி சாஸ் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேங்க. இந்த சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ரவை கூட இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. கறியை மட்டும் பாருங்கள், இது போல் லெக் பீஸில் கோடு போட்டு வாங்கிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்கள். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. 3 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் வினிகர் போட்டுக்கலாங்க. சமையல் வினிகர்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா லெக் பீஸ் உள்ளலாம், அந்த மசாலாலாம் அது உள்ள போகிற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாங்க. சிக்கனில் மசாலா ஃபுல்லாக நல்லா ஏறட்டோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 1-லேருந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இதில் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால நல்லா ஊறட்டோங்க. ஒரு பாத்திரத்தில் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அதுக்குள்ளே நம்ம வேறு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அந்த பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாங்க. 50 கிராம் வெண்ணெய் போட்டுக்கலாங்க. அந்த வெண்ணெய் உருகட்டோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, வெண்ணெய் போட்டதும் தீஞ்சிருங்க. வெண்ணெய் உருகினதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை போட்டுக்கலாங்க. நான் பெரிய பூண்டு 2 பூண்டை உரித்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. உங்களுக்கு பூண்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. 2 மிளகாய் வரமிளகாய் பொடியாக நறுக்கி போட்டுருக்குறேங்க. கலருக்காக காஷ்மீர் சில்லி 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடலாங்க. அடுத்து வெல்லம் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. என்கிட்ட நாட்டு சக்கரை இல்லை, அதனால் வெல்லம் போட்டுக்கிறேங்க. உங்ககிட்ட நாட்டு சக்கரை இருந்தால் போட்டுக்கலாங்க. அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கலாங்க. அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விடலாங்க. அடுத்து தேன் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் போட்டுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த சாஸில் வினிகர் போடணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது போல் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ வேறு ஒரு பிளேட்டில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாங்க, அதான் சோள மாவு. பாருங்கள், அந்த சிக்கனை எடுத்து பார்க்குறோம், தண்ணியே ரவை கூட இல்லாமலே இருக்குது பாருங்கள். சிக்கன் நல்லா ஊறிடுச்சுங்க. இந்த சிக்கனை கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க. சிக்கன் உள்ளே அந்த கோடு போட்டுருக்கோங்க பார்த்தீங்களா, அது உள்ளெல்லாம் நல்லா மாவு போகிற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க. பரட்டி எடுத்துகிட்டு மாவு நல்லா தட்டிக்கலாங்க.
தட்டி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இது போல் எல்லா சிக்கனையும் பரட்டி எடுத்துக்கலாங்க. மாவு ஒன்று கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா உதறிட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம எண்ணெயில் போடும்போது உதிரி உதிரியாக எண்ணெயில் வராமல் அப்படியே இருக்குங்க. அதனால் மாவை இது போல் தடவி விட்டுட்டு உதறிடுங்க. தட்டி இது போல் எல்லா சிக்கனையும் எடுத்து வச்சுக்கலாங்க. எல்லா சிக்கனையும் இது போல் பரட்டி எடுத்துக்கலாங்க. எடுத்து வச்சு பாருங்கள். அடுத்து வானலில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஒரு பீஸாக அதில் போட்டுக்கலாங்க. நான் லெக் பீஸை போடுறேன் பாருங்கள். எனக்கு லைட்டாக எண்ணெய் பொங்குதுங்க, ஏன்னா நான் மல்லாட்டு எண்ணெயில் போடுறேங்க. செக்கில் ஆடின எண்ணெய், ஃப்ரெஷ் எண்ணெய்ன்றதுனால இது போல் லைட்டாக பொங்குதுங்க. சிக்கன் நல்லா வெந்ததும் மறுபக்கம் திருப்பி விடலாங்க. நான் சிம்மிலே வச்சு போடுறேங்க. சிம்மிலே வச்சு நல்லா வேக விடுங்க. ஒரே தீயிலே வேகட்டும், அப்போ தாங்க சிக்கன் நல்லா வேகும். சிக்கன் முக்கால் பங்கு வெந்தாலே போதுங்க, அதாவது 80% வேக வெந்தாலே போதுங்க. அடுத்து மறுபடியும் போட போகிறோங்க எண்ணெயில். அதனால் இப்போ எடுத்துடலாங்க. இப்போவே சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சுங்க. இப்போ எண்ணெய் வடிகட்டிட்டு இது எடுத்து வச்சுக்கலாங்க. இது போல் எல்லா சிக்கனையும் போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ மறுபடியும் எண்ணெயை, இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் மறுபடியும் சிக்கன் அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ரெண்டாவது தடவை இது போல் வறுக்கும்போது இன்னும் ரொம்ப மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சுங்க. இப்போ எண்ணெய் வடிகட்டிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்துக்குது பாருங்கள். இது போல் மறுபடியும் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. அடுத்து சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் சில்லி கார்ன்ஃப்ளாக் 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதாவது காஞ்ச மிளகாயை பொடியை நுனிக்கு போட்டுருக்குறேங்க. அடுத்து 2 ஸ்பூன் தக்காளி சாஸ் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். இதை நம்ம வறுத்தெடுத்த சிக்கன் மேலே ஊற்றிக்கலாங்க. சுற்றி ஊற்றி விட்டுட்டு நல்லா கலந்து விடலாங்க. ஒரு ஸ்பூனால் நல்லா ஃபுல்லாக கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா சிக்கனில் நல்லா ஃபுல்லாக கலக்கட்டோங்க. இப்போ கொஞ்சமாக சாட் மசாலா மேலே தூவி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நான் அது ஃபுல்லாக இது போல் கலந்து விட்டுக்கிறேங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. தேன்லாம் மேலே நல்லா பைண்டிங் ஆகியிருக்குதுங்க. இவ்வளோதாங்க கிறிஸ்பியான ஹனி சாஸ் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இது போல் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் கறி ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்குது பாருங்கள். இது ரொம்ப ருசியாகவும் இருக்குதுங்க. இது போல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க.